இன்னொரு பல்லு பக்கத்தில் எடுத்து டென்ச்சர் வச்சிடலாம், உங்கள் ஏஜுக்கு அது போதும்னாரு. இது ரொம்ப எனக்கு பயத்தை கொடுத்தது. ஏன்னா தண்ணி குடிக்கும்போதும் மேலே வருது, சாப்பிடும்போது கழட்டி வச்சுட்டு சாப்பிடணும், தூங்கும்போது கழட்டி வச்சுட்டு தூங்கும். வெளியில் யார் கூட பேசுகிறதுக்கு வெக்கமாக இருந்தது எனக்கு, வாய் திறந்து பேசுகிறதுக்கு மனசு ரொம்ப நொந்து போயிருந்தேன். டென்டல் இம்ப்ளான்ட், பிரிட்ஜஸ், இந்த மாதிரி ஐடியாலாம் அதில் வந்தது. என் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி, ஒரு தைரியம், சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் சிரிச்சு சிரிச்சு பேச, வெரி என்ன சொல்றது, வெரி வெரி ஹாப்பி. அதாவது எங்கேயோ நான் பறந்துட்டு இருக்கேன் பாருங்க. 25 வயசு இளமை அது திரும்பிட்ட மாதிரி எனக்கு ரொம்ப. இது வந்து வயசாயிடுச்சுன்னு யாரும் பயப்பட வேண்டாம். 80 வயசுக்காரங்க கூட தைரியமா பண்ணிக்கலாம். நான் வந்து அதுக்கு 100% வாரண்டி கொடுக்கணும். ஒரு வலி இல்லை, ஒன்றும் இல்லை. ஐ ஆம் நவ் ஃபீலிங் நார்மல். அன்பு தமிழர்களுக்கு கீதாவின் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது வந்து தாசிராஜன் சார் இருக்காரு. அவரோட வயது பாத்தீங்கன்னா 76 வயது ஆகுதுங்க. சாருக்கு என்ன ப்ராப்ளம்னா, கீழே தாழ ரெண்டு பல்ல மட்டும் அவருக்கு ரொம்ப நாளுக்கு முன்னால விழுந்துருச்சு. அதனால கைட்டு மாற்ற பல் செட் தான் போட்டுட்டு இருந்தாரு அந்த ரெண்டு பல்லுக்காக. அவங்க பேத்திக்கு மேரேஜ் எனக்கு எப்படியாந்து இந்த ஒரு ரெண்டு நாள் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து போன் நல்லாவே இருந்தது. ஒன்னு சொல்ல போனா இப்ப எல்லாம் எல்லாருமே ஒரு 25 வயசுல இருந்து கம்ஸ் ப்ராப்ளம் வருது, எல்லாமே பல்லு ஆடுது. 25 வயசுல இருந்து எல்லாம் பல்லு எடுத்துட்டு பண்ற கண்டிஷன்ல எல்லாருமே வராங்க. பட் அப்பாவோட எக்ஸ்ரேல பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. ஏன்னா இந்த வயசுல அவருக்கு மத்த பல்லு எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தது, நல்லாவும் பாக்குறதுக்கு சந்தோஷமா இருந்தது. அதனால அவருக்கு மட்டும் பக்கத்துல ஆனா ரெண்டு பல்லு வீக்கா இருந்தது. அதனால அந்த ரெண்டு பல்லு மட்டும் எடுத்துட்டு ரெண்டே இம்ப்ளான்ட் போட்டுட்டு 4 பல்லு வச்சுட்டு ஒரே ஒரு தடவை தான் டென்டல் சர்ஜன் கிட்ட போயிருக்கேன். அது ஒரு 25 டேஸ் முன்னால போனப்ப அவர் வந்து ஒரு பல்லு விழுந்துடுச்சு இல்லையா, இன்னொரு பல்லு பக்கத்தில் எடுத்து டென்ச்சர் வச்சிடலாம், உங்க ஏஜுக்கு அது போதும்னாரு. சொல்லிட்டு அவரே வந்து ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு போட்டு விட்டார். ஆனால் அது ரொம்ப எனக்கு பயத்தை கொடுத்தது. ஏன்னா தண்ணி குடிக்கும்போதும் மேலே வருது, சாப்பிடும்போது கழட்டி வச்சுட்டு சாப்பிடணும், தூங்கும்போது கழட்டி வச்சுட்டு தூங்கணும். வெளியில் யார் கூட பேசுகிறதுக்கு வெக்கமாக இருந்தது எனக்கு, வாய் திறந்து பேசுகிறதுக்கு மனசு ரொம்ப நொந்து போயிருந்தேன். ஆல்டர்னேட்டிவ் என்னன்னுட்டு யூடியூப்பில் பார்த்தேன். பார்த்தப்ப டென்டல் இம்ப்ளான்ட், பிரிட்ஜஸ், இந்த மாதிரி ஐடியாலாம் அதில் வந்தது. அப்புறம் சர்ச் பண்ணேன், எங்கே போகலாம், எந்த டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்ட்டு. எங்கே இல்லாமல் எல்லாம் இது பண்ணி பார்த்ததுக்கப்புறம் த பெஸ்ட் பிளேஸ் இஸ் சிந்தாமணி லேசர் டென்டல் கிளினிக் அப்படின்ற முடிவுக்கு வந்தேன். இவங்கக்கிட்ட பேசினேன், பேசின உடனே நல்ல ஹோப் கொடுத்தாங்க. ஏன்னா ஒரு 5 டேஸில் வந்து என் பேத்திக்கு நிச்சயதார்த்தம். ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வருவாங்க, அவங்க முன்னால் எப்படி வாய் திறக்கிறது, அந்த கஷ்டத்தில் வந்து இவங்கக்கிட்ட சொன்னேன். சொன்ன உடனே நல்லா பண்ணிடலாமே ஜோரா அப்படின்னு சொல்லி, அந்த நிச்சயதார்த்தத்துக்கு முந்தின நாள் என் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி, ஒரு தைரியம், சொந்தக்காரங்க கிட்டெல்லாம் சிரித்து சிரித்து பேசுகிறேன் ஃபங்க்ஷனில். அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக எனக்கு செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி அடுத்து ஒரு 3 டேஸ் பொறுத்து வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க பெர்மனெண்ட்டாக அப்படின்னு சொல்லி வந்தேன். இன்றைக்கி அதையும் விட அன்னைக்கு இருந்ததை விட இன்றைக்கி ரொம்ப வெரி என்ன சொல்கிறது, வெரி வெரி ஹாப்பி. அதாவது எங்கேயோ நான் பறந்துட்டு இருக்கேன் அதான் சொல்லணும். அதாவது ஒரு இளமை இருந்தது பாருங்க, 25 வயசு இளமை அது திரும்பிட்ட மாதிரி எனக்கு ரொம்ப. இவங்க கொடுத்த கிஃப்ட் தான் அது, காட்ஸ் கிஃப்ட். இவங்களை எனக்கு அடையாளம் கட்டினது அதுதான் சொல்லுவேன். எவ்வளவோ டென்டல் இருக்க தேடி 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 இவங்ககிட்ட வந்தேன். ரொம்ப அருமையான அனுபவம். அந்த ஒரு உறுதி எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துடுச்சு. என்ன சிந்தாமணி டென்டல் கேருக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். இது வந்து வயசாயிடுச்சுன்னு யாரும் பயப்பட வேண்டாம். இன்றைக்கி டெக்னாலஜி எவ்வளவோ உயரத்துக்கு போயிடுச்சு. 80 வயசுக்காரங்க கூட தைரியமாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் வந்து அதுக்கு 100% வாரண்டி கொடுக்குறேன். நிச்சயமாக வந்து பாருங்கள், இவங்கக்கிட்ட கேளுங்க, இவங்க சொல்லுவாங்க.
இப்படி பண்ணணும், இப்படி உங்களுக்கு பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வந்து அடுத்தவர்களை பார்க்கும்போது, நம்ம வாய் திறந்து பேசுகிறதுக்கும் போது நம்ம நல்லா இருந்தால் அவங்களுக்கு மகிழ்ச்சி, நமக்கு மகிழ்ச்சி. அதுக்கு இவங்க கொடுத்த இந்த வரப்பிரசாதம் தான் எனக்கு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி சிந்தாமணி டென்டல் லேசர் டென்டல் கேர் கிளினிக்கு, எனக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். ஒரு வலி இல்லை, ஒன்றும் இல்லை. ஐ ஆம் நவ் ஃபீலிங் நார்மல். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். தைரியமாக பண்ணிக்கங்க, யாராக இருந்தாலும். ஏஜை பற்றி பயப்பட வேண்டாம்.